வாங்க ரேகா. சகோதரி ரேகா இருதயபுரத்தில் இருந்து வந்திருக்கிறார். ஒரு வாரமாக தொடர்ச்சியாக தலை சுற்றினால் பாதிக்கப்பட்டேன். கடந்த வாரம் சுகமளிக்கும் ஆராதனையில் இது குறித்து வெளிப்படுத்தி அழைத்து ஜபிக்கப்பட்டது. பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டேன். அடுத்த நாள் காலை ஜப வேளையிலும் எனக்காக ஜபிக்கப்பட்டது. பரிபூரண விடுதலை அடைந்துள்ளேன். தலை சுற்று ஒரு கிழமை இருந்து நித்திரை இல்லாமல் காலம் ஒரு கிழமையாக இருந்துச்சு. நேரத்தோடையும் அப்படி பல வியாதிகள் இருந்துச்சு. இப்போ நல்ல சுகமான எல்லா வியாதியும் போயிட்டு நல்ல சுகமாயிட்டு நல்ல தூங்குறீங்க. இனி ஆண்டுடைய சமூகத்துக்கு வராமல் இருக்கக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் கண்டு இப்போ ரெண்டாம் தடவை உங்களோட வாழ்க்கையில் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. இல்லாட்டி ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாக சூனியம் செய்கிற நேரம் அந்த பொல்லாத ஆவிகள் உங்களை தாக்கேன்னு உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இயேசுவுக்குள்ளே வந்துருங்க, வாழுங்க. கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு தெய்வானைக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். அடுத்தது பிரியமானவர்களே, இலங்கை மட்டக்களப்பு சென்ட்ரல் வீதியில் அமைந்துள்ள சியோன் தேவாலயத்தில் இலங்கை நேரப்படி மாலை 5 மணிக்கு நடைபெறும் சுகமளிக்கும் ஆராதனையின் நேரடி ஒளிபரப்பினை கேட்டு நீங்களும் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை 0004-7772-3334 எனும் மொபைல் நம்பருக்கு SMS மூலம் அனுப்பி வையுங்கள். உங்கள் தேவைகளுக்காய் குறிப்பாய் ஜெபிக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது Zion FM. www.zionfm.lk